படம் மொக்கையா இருக்கடா, இதுக்கு போய் கூப்பிடுறியடா, தயவு செய்து நானும் வரல நீயும் போயிட. ஹாய், ஹலோ, வெல்கம். நான் உங்கள் ரோபின், அன்பின் காதலன். நமக்கு எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணலாம், ஜெய்பிஎம் ரிவ்யூ போடுறா போடுறேன்றா இன்னும் போட்டுக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதலை கேட்கத்தான் செய்யுது. பட் அந்த படத்துக்கு நிறைய பேசணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால தள்ளி போயிட்டு வருது. கண்டிப்பாக அந்த வீடு சீக்கிரமே வரும். முக்கியமாக அண்ணாத்த படத்தோட ரிவ்யூ 18 நிமிஷம் போட்டுதான் எனக்கு எடிட் பண்ணுறக்கான நேரமே இல்லைன்றதால அப்படியே அப்லோட் பண்ணிட்டேன். எங்கே என்ன ஆகுமோ அப்படின்னு. பட் நிறைய பேர் ஃபுல்லாக பார்த்துட்டு பாராட்டியிருந்தீங்க, பாலா கரெக்டாக அறிவி சொல்லியிருந்தேன் அப்படின்னு. உண்மையிலேயே எனக்கு பெருசாக ஒரு தன்னம்பிக்கையை கிடச்சிச்சு, நிம்மதியும் கிடச்சிச்சு. பரவாயில்ல, நம்ம ரிவ்யூ நம்ம சொல்கிறது கரெக்டாக தான், நம்ம மனசாட்சி பண்ணி சொன்னதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றப்பே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட அந்த சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். நீ நம்ம பார்க்க போகிற படம் சந்தானம், புகழ், எம்எஸ் பாஸ்கர், சபா சுவாமிநாதன் நடி, இன்னும் பலரோட நடிப்பில் சாம்சிஎஸ் மியூசிக்கில் ஸ்ரீனிவாசரா இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற சபாபதி ரிவ்யூக்குள்ளே போகலாம். சபாபதி, இன்றைக்கி காலத்தில் ஒரு படம் வருது அப்படின்னா அது ஒரு காமெடி படம் அப்படின்ற சாயலில் காட்டினாலுமே வெளிவரதுக்கு முன்னாடியே அந்த படங்களை பற்றின நெகட்டிவ் ரிவ்யூ அதிகமாக வந்துடுது. அப்படியேப்பட்டவங்க இந்த உலகத்துக்கு எதை சொல்ல வர்றாங்கன்னு தான் தோணுது. பட் தயவுசுன்னு சொல்கிறேன், அவங்க சொல்ல வர்றதெல்லாம் காது கொடுத்து கேட்டுறாதீங்க. ஏன்னா இன்றைக்கும் அநாத படத்தை மொக்கன்னு சொல்லிட்டு தேட்டரில் போய் பார்க்க முடியாமல் எனக்கு எந்த தேட்டர்லையும் ஓடலை தூக்கிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணுற குடும்பங்களை நான் கேள்விப்படத்தான் செய்கிறேன். நீங்களும் கேள்விப்பட்டு தான் இருப்பீங்க. டேய், போதுண்டா அண்ணாத்தைக்கு சொம்படிச்சது அப்படிங்களா? உண்மையை தானே சொல்கிறேன். அதே மாதிரி தான் சபாபதி படத்துக்கும் நெகட்டிவ் ரிவ்யூ நிறையா, படம் சுமார் மொக்க, இந்தளவுக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. உண்மையிலேயே எது உண்மை அப்படின்றத இந்த ரிவியூவில் பார்க்க போகிறோம். சபாபதி, நம்ம ஹீரோ சபாபதியாக வர சந்தானம் அந்த கேரக்டருக்காக என்ன உழைச்சிருக்காருன்னு யோசிச்சு பார்க்கும்போது அந்த ஸ்டார்டிங் ஃப்ரேம்லேருந்து ஒரு முகபாவனை காட்டுறது பாருங்கள். அந்த முகபாவனை இதுவரைக்கும் பார்த்த ஒரு சந்தானத்தை நம்ம கண்ணோடி காட்டவே இல்லை. வேற ஒரு சந்தானத்தை காட்டுறாப்புல இதுக்காக எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காருன்னு தான் தோணுது. அந்த சந்தானத்தோட முகத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு பாவமான உணர்வு, அதுக்குள்ளே ஒரு காமெடி கலந்து தூவியிருக்காப்புல மனுஷன். இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். அந்த ஹோம்ஒர்க் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்றதே அவரோட அந்த நடிப்பில் தெரிஞ்சு. உண்மையிலேயே படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகிறபடி அவர் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகும். நடிப்பில் பின்னிருக்காப்புல சந்தானம், அதுதான் உண்மை. அப்பா வர எம்எஸ் பாஸ்கர், இதுவரைக்கும் எத்தனையோ அப்பாக்கள் கேரக்டர் பார்த்துருப்போம், சண்டை போகிற அப்பாக்கள் கேரக்டர்கள் பார்த்துருப்போம். ஆனால் எம்எஸ் பாஸ்கர் அப்படின்றப்ப நமக்கு டக்கு ஞாபகம் வருது அந்த பட்டாபி எம்எஸ் பாஸ்கர் தான். ஆனால் அப்படிப்பட்ட வேரியேஷனில் எவ்வளோ படங்கள் ஹாலிவுட் படங்கள் டப்பிங் பேசியிருந்தேன். அந்த வாய்ஸ்க்காகவும் அந்த நடிப்புக்காகவும் என்னை அள்ளிட்டு போகிறாப்புல மனுஷன் அவ்வளோ கோபமான சின்ன டெரராக பேசும்போது கூட தியேட்டர் குபீர்னு சிரிக்குது. அதெல்லாம் அவரோட நடிப்புக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் தான் நினைக்கிறேன். ரெண்டாவது சந்தானத்துக்கு அம்மா வர்றவங்க, தங்கச்சியாக வர்ற அந்த கேரக்டரு, ஃப்ரெண்டாக வர்ற அந்த புகழ், நம்ம இப்போ சந்தன அப்பா அவர் பட்டாபியோட எம்எஸ் பாஸ்கரோட ஃப்ரெண்டாக அவர் லொல்லி சபா சுவாமிநாதன் அவரோட ஒய்ஃப், அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் வர்ற அந்த எஸ்ஐ ஃப்ரெண்டு, சாரி கான்ஸ்டபுளே அந்த எஸ்ஐ, ஜோசியம் பார்க்குற அந்த எஸ்ஐ, அப்புறம் வருங்கால முதலமைச்சர் அவர் நம்ம லக்கிராஜா, லக்கிராஜாவோட தம்பி, இப்படி ஒவ்வொரு கேரக்டருக்குள்ளேயும் அந்த கதைகள் பின்னி பிணையும் போது சில இடங்களை தடுமாற தான் செய்யுது. என்னடா படத்தோட ரிவியூஞ்சோட படத்தோட கதையை சொல்ல மாட்டேங்கிறே அப்படின்னு நினைக்கிறீங்களா? படத்தோட கதை என்னத்துக்காக நான் சொல்கிறது, ட்ரெய்லர்லேயே சொல்லிட்டாங்க. விதி விளையாடுது நம்ம சந்தானத்தோட வாழ்க்கையில். அதாவது திக்குவாய் உள்ள சந்தானம், நம்ம ஹீரோ எவ்வளோ அவமானங்களை சந்திக்கிறார் அப்படின்றதும், அவர் வாழ்க்கையில் விதி எப்படி விளையாடுது அப்படின்றதும், உண்மையிலேயே விதி தான் விளையாடுதா இல்லை சந்தானம்தான் விளையாண்டாரா அப்படின்றது தான் இந்த படம். படத்தோட ப்ளஸ் பாயிண்டில் ஒன்று கேமரா. ஆக்சுவலாக சதீஷ் கிருஷ்ணன்னு டான்ஸ் மாஸ்டர் ஃபோட்டோவை பார்த்ததுக்கு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு, அவள் தான் கேமராவா சினிமாட்டோகிராஃபியா அப்படின்னு. பட் அவ்வளோ பக்கா கிளாரிட்டியாக எடுத்திருக்காங்க. குறிப்பாக சந்தானத்தோட அந்த க்ளோஸ் அப் ஃபேஸ் ரியாக்ஷன்ஸை வந்து அவ்வளோ அழகாக படம் பிடிச்சிருக்காரு.
கேமராமேன். ஸோ அவரோட ரியாக்ஷனுக்கும் இந்த கேமராமேனுக்கும் ஒரு மிகப்பெரிய பந்தம் உருவாக இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ரெண்டாவது படத்தோட மியூசிக், அந்த வீதி விளையாடுதுன்றப்போ ஒரு மியூசிக் போடுறாங்கல்ல, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. படத்தில் மியூசிக் டேரக்டர் யாரான்னு தேடி பார்த்தேன். படம் போடும்போது பார்க்கல, படம் முடியும் போது பார்க்கல, பட் வெளியே வந்து கூகுளில் தான் பார்த்தேன் சாம் சிஎஸ் அப்படின்னு. பாட்டு அந்தளவு மனசுக்குள்ளே ஈர்க்கலை அப்படின்னாலுமே ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தாலும், அந்த காமெடி ட்ராக்குகளுக்கு பின்னாடி வர காமெடி அந்த மியூசிக் இருக்குல்ல, சின்ன சின்ன எங்கே விடணும், எங்கே ஏற்றணும், எங்கே இறக்கணும் அப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் உண்மையிலேயே காமெடிக்கு அது பக்கவளமாக இருந்துச்சுனாலும், ஒட்டுமொத்த டீமோட அந்த நடிப்பு வந்து அந்த மியூசிக் அப்படியே டவுன் பண்ணிட்டு அது தூக்கி நின்றுச்சு. மொத்தத்தில் சபாபதி போகலாமா அப்படின்னா, என் லைஃப்பில் ஒரு இன்ஸ்டன்ட் நடந்துச்சு. தொடரி படம் பார்க்கும்போது நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி ரசித்து பார்த்தேன். அந்த தம்பிராமையாவோட காமெடிக்கெலாம் நான் அவ்வளோ ரசித்து என்ஜாய் பண்ணேன். அப்போ பக்கத்தில் அடிச்சுட்டு வந்த ஒருத்தர் படுத்துட்டு தூங்கிட்டு இருந்தாப்புல, நான் கைத்தட்டி ரசிக்கும் போது திட்டினாப்புல, பச்சை பச்சையாக திட்டினாப்புல, ஏன்னா தூங்கலாம்னு வந்தால் அவனை டிஸ்டர்ப் பண்ணினேன், ஏன்னா தேட்டருக்கு எவ்வளோ தூங்க வருவீங்களாடா அப்படின்னு. நான் நிப்பாட்டில் நான் அடித்து கலப்புனேன், என்ன பார்த்து பக்கத்தில் இருக்கிறவங்க கலப்புனாங்க. சீன் பறக்க பறக்க எல்லாம் அடித்து இருக்கும்போது அவன் எழுந்துச்சு போயிட்டான். அப்போ தான் வச்சேன், உண்மையிலேயே நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் டம்மி பீஸ் தான் போல், தனியாக மாட்டா செய்வானுங்க, கும்பலாக மாட்டா ஐயா அப்படின்னு பதுங்கி பார்ப்போம். அப்படி தான் ஏ இன்றைக்குமே எத்தனை ஃபேமிலி படம் வந்த புதுசில் படம் மொக்க மொக்கன்றாங்கப்பா வரல அப்படின்னு சொல்லிட்டு, சே படம் தேட்டரில் பார்த்துக்கலாம் போல நல்லா இருந்துச்சுல்ல ரஜினியோட ஆக்டிங் அண்ணன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இப்போ அதிகம். அந்த மாதிரியே இப்போ சபாபதி படத்துக்கும் நெகட்டிவ் ரிவ்யூ, எந்த படம் வந்தால் நெகட்டிவ் ரிவ்யூ, லிஃப்ட் படத்துக்கும் நெகட்டிவ் ரிவ்யூ, எது கிட அதாவது நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்டு அம்மா வைரல் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு குடும்பத்தில் போய் விழுந்து விழுந்து என்ஜாய் பண்ணி ரசிக்கலாம் தாராளமாக. சந்தானம்லாம் ஒரு ஆளடா அவன் படத்தெல்லாம் நம்ம பார்க்கணுமா அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில், ரம்யமான நல்ல படத்தை யார் நடித்தாலுமே ரசிப்பேன் அப்படின்றவங்களுக்கு, குறிப்பாக குட்டீஸ்களுக்கு, குறிப்பாக குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய இந்த படத்துக்கு, குடும்பங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ முடிச்சுக்கிறேன். அப்பாடி அஞ்சு நிமிஷம் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இனி வர ரிவ்யூக்களை அப்படியே சுருக்கி ட்ரை பண்ணுறேன், முயற்சி பண்ணுறேன், நல்ல விதமாகவும் பேச ட்ரை பண்ணுறேன் உங்களோட பேராதரவோட. நன்றி, பாபா சானி ஃப்ரம் திஸ் இஸ் ராபின் அண்ட் பென் காதலன்.